அரசியல் கட்சித் தலைவர்களின் இன்றைய கருத்தை காணலாம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் அமெரிக்காவில் அவசர நிலையை அதிபர் டிரம்ப் பிரகடனம் செய்தார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் உள்கட்டமைப்பு சேவைகளில் தீவிரமாக அதிகரித்து வரும் பாதிப்பு மற்றும் வெளிநாட்டு எதிரிகளிடமிருந்து அமெரிக்காவை பாதுகாத்து தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த அவசர நிலை பிரகடனம் செய்யப்படுவதாக டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் பதவிக்கு காங்கிரஸ் உரிமை கோராது என்று கூறிய குலாம் நபி ஆசாத் மோடியை அகற்றுவதே இலக்கு எனவும் கூறியுள்ளார். பாஜகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டுமானால் 2004 அதிரடியாக சில எதிர்க்கட்சிகளை ஒன்று திரட்டியதைப் போல இப்போதும் ஒன்று திரட்ட வேண்டிய நிர்பந்தம் சோனியாவுக்கு ஏற்பட்டுள்ளது என்றும் குலாம் நபி ஆசாத் தெரிவித்துள்ளார். நீதிமன்றம் தெரிவித்திருப்பதால் கமல்ஹாசனின் பேச்சு குறித்து பேச விரும்பவில்லை என்று மதுரையில் முதலமைச்சர் பழனிசாமி கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் அனைத்து அரசியல் கட்சித் தலைவர்களும் தேர்தல் விதிமுறைகளை பின்பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். நடிகர் கமல்ஹாசன் கட்சியுடன் பாஜகவுக்கு எந்த ரகசிய உடன்பாடும் இல்லை என தமிழிசை தெரிவித்துள்ளார். 23 தமிழகத்தில் MK ஸ்டாலின் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்கிறார். ஆனால் அப்படி எதுவும் நடக்காது. 4 இடைத்தேர்தலிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் மத்தியில் தாமரை மீண்டும் மலரும் எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். எல்லா மதங்களிலும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள், தாங்கள்தான் புனிதமானவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது என்று மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். மத நல்லிணக்கத்திற்காகவே அவ்வாறு கருத்து தெரிவித்தேன் என்றும் இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் என அனைத்து மதத்தையும் சமமாக கருதுகிறேன் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார்.